வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போன வாரம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் பார்டரில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு சைனீஸ் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆப்ஸ் எல்லாமே உடனே வந்து பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருந்தாங்க ஸோ அது எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இங்கே இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் எல்லாமே இந்த கேட்டகிரியில் எல்லாமே வந்து பாப்புலரான ஆப்ஸே வந்து எடுத்துக்கலாம் மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஸே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முதல்ல இந்த லிஸ்ட்டில் எந்த ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் டிக்டாக்குங்கிற செயலி வந்து உலகம் முழுக்கவே ரொம்பவே வந்து ஃபேமஸான ஆப் வந்து இந்த டிக்டாக் தான் மொத்தமாக உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூறு கோடி பேருக்கு மேலே இந்த டிக்டாக்குங்கிற ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது சைனா இல்லாமல் நூறு கோடி பேர் சைனாவில் தனியாக வந்து பயங்கரமாக வந்து எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சைனா பாப்புலேஷன் கன்சிடர் பண்ணாமலே இந்த டிக்டாக் மட்டும் நூறு கோடி பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டிக்டாக்கோட சேர்ந்ததுலாம் என்னென்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெலோ ஹெச்இ எல்லோ அப்படிங்கிற ஒரு ஆப்பும் வந்து சேர்ந்துருக்கு அதுக்கப்புறம் எந்த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீகோ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அந்த வீடியோ அந்த ஆப்பும் வந்து இந்த டிக்டாக் ஹெலோ அதோட சேர்ந்தது தான் இதெல்லாம் ஏன் ஒன்று அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒருத்தர் தான் ஒரே ஒரு கம்பெனி தான் ஓனர் அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைட் டான்ஸ் ஸோ இந்த பைட் டான்ஸுங்கிற கம்பெனி வெப்சைட் போனீங்கன்னா அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் இந்த டிக்டாக்கு அதுக்கப்புறம் இந்த வீகோ வீடியோ அதுக்கப்புறம் இந்த ஹெலோ ஆப் இது எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டில் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆப்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இதுதான் வந்து நம்ம மக்கள் மதியில் வந்து அதிகமாக யூஸ் இருக்க ஆப் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ஏன் வந்து இந்த இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து யூஸ் பண்ண வேணாம் உலகம் ஃபுல்லாக ஏன் வந்து டிக்டாக் வந்து யூஸ் பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து டேட்டா திருட்டு டேட்டா வந்து இருந்து இவங்க கலெக்ட் பண்ணுறது அதுதான் வந்து ஒரே ஒரு காரணம் ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க நம்மகிட்ட என்ன டேட்டா இருக்குது நம்ம அவங்க எடுத்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆனால் இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப முக்கியமாக தங்கத்தை விட விலை மதிப்பு உடையது வந்து இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட டேட்டாஸ் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஸ்லாம் இந்த வலைத்தளத்துலலாம் நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் உங்கள் மூஞ்சியை போடணுங்கிற அவசியமே கிடையாது அவங்களுக்கு தேவை அந்த டேட்டாஸ் வந்து கிடையவே கிடையாது நீங்கள் வந்து எப்படி யோசிக்கிறீங்க ஒரு தலைவரோட தலைவரை பற்றி உங்களோட மனப்பான்மை எப்படி இருக்குது அந்த மாதிரி டேட்டாஸ் தான் இவங்களுக்கு வந்து மொத்தமாக தேவைப்படுது உங்களை பற்றி மொத்தம் உங்களோட சைக்கோகிராஃபிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர் ஸோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன செய்ய முடியும் எந்த எக்ஸ்டன்ட்டுக்கு இவங்களால் போக முடியும் நம்மளோட ஜனநாயகத்தையும் இவங்களால அழிக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட டேட்டாஸ்லாம் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஸோ இதை பற்றி நான் வந்து ரொம்பவே தெளிவாக வந்து ஒரு பதினேழு நிமிஷம் வீடியோ வந்து பண்ணியிருக்கேன் ஏன் டிக்டாக் வந்து யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க வந்து நிறையா கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து இதுதான் இந்த வீடியோக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இங்கே கார்ட்லேயும் கொடுக்குறேன் இந்த நான் இப்போ சொல்லிட்டு இந்த டேட்டாவை பற்றி உங்களுக்கு புரியலைனா இந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஏன் டேட்டா திருட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஸோ அதனால தான் வந்து இந்த டிக்டாக்கு இந்த வீகோ வீடியோ இந்த ஹெலோ இதெல்லாம் வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த பை டான்ஸுங்கிற கம்பெனி வந்து சைனாவில் இருக்குது ஸோ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து எல்லா கம்பெனியும் வந்து ஒத்துழைச்சே ஆகணும் ஸோ அப்படி ஒத்துழைக்காத கம்பெனிலாம் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஒன்று ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க சைனாக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ணாத மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் பயந்து வந்து கண்டிப்பாக சைனீஸ் கவர்மெண்ட் இந்த டேட்டாஸ்லாம் கேட்டால் இவங்க வந்து கொடுத்தே தான் ஆகணும் ஸோ அந்த டேட்டாஸை வச்சு சைனீஸ் கவர்மெண்ட் என்ன நினைச்சாலும் பண்ணலாம் இன்னொரு கண்ட்ரியோட ஜனநாயகத்தையே அழிக்க முடியுதான் அழிக்கலாம் இந்த அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து எப்படி வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அவங்களோட மைண்டை வந்து மாற்ற முடியும் இந்த பிளாட் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வச்சு ஸோ இதை தான் வந்து சொல்கிறேன் நான் போன வீடியோ அந்த டிக்டாக் டிக்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் புரியும் ஸோ இந்த டிக்டாக்கு இதெல்லாம் தான் பேன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷேரட் ஜெண்டர் இது வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஆப்லையும் வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து எடுக்கிறாங்க அதனால் இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம் சொல்லிட்டு இந்தியன் இன்டெலிஜென்ஸில் வந்து இருக்காங்க ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா யூசி யூசி ப்ரௌசர் இதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம மதியில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனிச்சு யூசியில் வந்து ப்ரௌசர் மட்டும் உள்ள நிறையா வந்து யூசி மேப்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக யூசி மியூசிக் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் இருக்காங்க ஸோ இதுவும் யூசியும் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி தான் ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இன்டெலிஜென்ஸில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபோன் எம்ஐ ஃபோன் நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதில் எம்ஐ ஸ்டோர் எம்ஐ செக்யூரிட்டி லொட்டு லோசுன்னு எக்கச்சக்கமான பிளாட்வேர் ஆப்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த எம்ஐ க்ளவுடு அப்புறம் எம்ஐ ஸ்டோரேஜ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதெல்லாமும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எம்ஐயும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஷவுமி வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி பட் நிறைய பேர் எம்ஐங்கிறது இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது எம்ஐ வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஆப் எல்லாமே வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக தான் வரும் ஸோ இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியல பட் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அன் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சால் அன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஸோ இதெல்லாமும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூ க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது ஸோ அவங்க வந்து நிறையா சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மியூசிக் ப்ரொவைட் பண்ணுறாங்களா மெயில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பிளேயர் மியூசிக் பிளேயர் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த கியூ வந்து என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்கல டென் சென்ட் டென்செட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பப்ஜி மொபைல் வெர்ஷன் அதை டெவலப் பண்ணதே வந்து இந்த டென்சன் கம்பெனி தான் ஸோ இந்த டென்ஷன் கம்பெனியோட அப்ளிகேஷன்ஸும் எதுவுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து பப்ஜியும் அடங்கும் பப்ஜிலையும் வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் திருடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் ஸோ நம்ம என்ன பேசுகிறோங்கிறத வந்து அவங்க ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது பப்ஜி மொபைல் வெர்ஷன் தான் வந்து சைனீஸ் கம்பெனி இந்த டென்ஷனால டெவலப் பண்ணப்பட்டது பப்ஜியோட பிசி வருஷன் அதாவது கம்ப்யூட்டரில் விளையாடுறது எந்த கம்பெனி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஹோல் அப்படிங்கிற சவுத் கொரியன் கம்பெனி தான் வந்து இந்த பிசி வருஷனை வந்து டெவலப் பண்ணாங்க அவங்களோட இணைஞ்சி தான் வந்து டென்சென்ட் வந்து இந்த மொபைல் வருஷனை வந்து டெவலப் பண்ணாங்க ஸோ டென்சென்ட்டுக்கு வந்து நம்ம மொபைல் வருஷன் நம்ம மொபைலில் விளையாடுற டே மொத்த டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கான முழு உரிமையும் வந்து இந்த டென்சென்ட் கம்பெனிக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த டென்ஷன் கம்பெனி பேஸ் பண்ண எந்த ஆப்ஸையும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த டென்ஷன் கம்பெனியும் வந்து ஒரு பெரிய டெக் ஜெயண்ட் சைனாக்குள்ளே அவங்களும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவாக தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட இதுவும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வீ சாட் வீ ஒரு ஆப் அதுவும் இந்த டென் டென்ஷனோட சேர்ந்தது தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா யாபம் இல்லை அந்த ஆப்பையும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டென் அந்த வீச்சாட்டுங்கிற ஆப் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது பட் இங்கே இருக்கவங்க வந்து சைனாவில் வந்து பை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புலாம் வந்து சில பேர் வந்து இந்த வீட்சாட்டுங்கிற ஆப் வந்து அங்கே இருக்க மக்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வீ சாட் யூஸ் பண்ணுறதையும் வந்து தவிர்த்துருங்க அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதை ஷேர் பண்ணுறது தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ஆப்பும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் பற்றி மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மிச்சப்படி நிறைய மொக்க ஆப்ஸ்லாம் வந்து இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு வீடியோ டைம் பத்தாது அடுத்தது பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரல் ஸ்பேஸ் நம்ம நிறைய பேர் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கு வேண்டி பேரல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு பேரல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஆப்பும் ஒரு சைனீஸ் ஆப் தான் அதையும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டியூ டியூவில் வந்து பேட்டரி சேவர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆப் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த டியூலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் பிரைவசி செக்யூரிட்டி க்ளீனர் லுட்டு லுஸ்கின் எக்கச்சக்கமாக வச்சுருக்கானுங்க ஸோ இதையும் வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பொதுவாக இந்த பேட்டரி சேவர் ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த ஆப்பும் பேட்டரி சேவர் ஆப்னு இருந்தால் டவுன்லோட் பண்ணாதீங்க ஒரு ஆப் வந்து உங்கள் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணணுன்னா அதை வந்து எந்த ஆப்னாலேயும் முடியாது அது ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணோம் அவ்வளோ தான் வந்து பண்ணோம் உங்கள் பேட்டரி நிஜமாலே நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்டோட கோர் லெவலில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணால் தான் அந்த ஃபோனோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பேட்ரி பேக்கப் வந்து அதிகமாக்க முடியும் ஸோ அது வந்து அந்த கம்பெனி நினச்சால் தான் பண்ண முடியும் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டு டியூ பேட்ரி சேவர் மாதிரி எந்த ஆப் வச்சுருந்தாலும் தூக்கிடுங்க ஒரு ஷார்ட் அட்வைஸ் ஸோ அடுத்து என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா பாய்டு பாய்டுங்கிறது வந்து இங்கே உலகம் ஃபுல்லாக இருக்க கூகுள் மாதிரி சைனாக்குள்ளே ஒரு கூகுள் அதுதான் வந்து இந்த பாய்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி சைனாக்குள்ளே கூகுள் நமக்கு என்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ மொத்த சர்வீஸும் சைனாக்குள்ளே இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது ஸோ இந்த கம்பெனியோட சில ஆப்ஸ் வந்து நம்மளும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் வந்து இங்கே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாய்டுங்கிற கம்பெனியோட எந்த ஆப்பும் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ஜூமு அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு இன்னொரு கேம் ஸோ இதுவும் பப்ஜி இந்த கிளாஷ் ஆஃப் கிங்ஸ் இதுலேருந்து தான் ரொம்ப ஃபேமஸான கேம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டு இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய பேர் யூஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா யூ கேம் மேக்கப் அப்படின்னு ஒரு ஆப் தான் வந்து ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த யூ மேக்கப் ஆப்பையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் க்ளீன் மாஸ்டர் உங்கள் ஃபோனில் இருக்க ஜங் ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அதையும் யூஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தாங்க ஆப்ஸு நான் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக என்ன ஆப்ஸ்லாம் வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க நம்ம மக்கள் மத்தியில் ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறது வந்து ஒரே ஒரு காரணம் தான் டேட்டா திருட்டு நான் மட்டும் இருந்து எடுக்கிற டேட்டா நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாமலே இந்த கம்பெனிஸ்லாம் எடுக்கிற டேட்டாஸ் ஸோ இதை வச்சு அவங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண முடியும் அதெல்லாம் வந்து பண்ணாமல் விடாமல் தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த ஆப்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இறந்து போன இருபது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் வந்து அட்லீஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணாமல் இருந்தவாச்சும் நம்ம ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ சைனீஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வந்து நம்ம வந்து பழி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே சைனீஸுக்கு தான் ரெவன்யூ போயிட்டு இருக்கு நம்மளுக்கு வித லாபமும் கிடையாது இந்த நான் சொன்ன ஆப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு எந்த நஷ்டமும் ஆகிட போகிறது கிடையாது இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் இதை யூஸ் பண்ணலாம்னா நம்மளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஸோ அளவுக்கு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே அன்இின்ஸ்டால் பண்ணிடுங்க அதுதான் நமக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கான்டெட்ஸ் நான் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதாங்க அடுத்த வீடியோட்டை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்